இன்னைக்கு ஃபிசிக்ஸ் ப்ராக்டிகல்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி அண்ட் இந்த நேஷனல் ரிலேஷன் பார்க்கலாம் யூஸிங் சோனோமீட்டர். இதுதான் சோனோமீட்டர். மெட்டீரியல்ஸ் எப்படி எதுவும் பார்த்தீங்கன்னா சோனோமீட்டர் தான். மொதல் சோனோமீட்டரில் அதுலேயே வந்து மீட்டர் ஸ்கேல் இருக்குது, அது வந்து மெஷர் பண்ண மீட்டர் ஸ்கேல். அதுவும் இல்லாமல் வந்து வயர் இருக்குது, இந்த வயர்லேயே வந்து பேப்பர் ரைடர் இது வச்சு தான் அந்த டென்ஷன் ஆகிறது பார்ப்போம். அப்புறமேட்டு அங்கிட்டு வந்து வெயிட் ரிஜர், இதுதான் வெயிட் ரிஜர். இந்த வெயிட் ரிஜரில் வந்து ஒரு ஃபைவ் ஸ்டோன்ஸ் இருக்குது. இந்த ஃபைவ் ஸ்டோன்ஸோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2.5 kgs. ஒரு ஸ்டோனோட கெப்பாசிட்டி 500 grams. இது வந்து இந்த செவரில் வந்து டச் ஆகாமல் பார்த்துக்கணும், அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக வந்து நிற்கும். இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n=1/2L√T/m. 1/2L, எல் பார்த்தீங்கன்னா இந்த லென்த் ஆஃப் இந்த ரிட்ஜ், இந்த லென்த் ஆஃப் வைப்ரேஷன் ஆஃப் ரெசல்ட்டிங் லென்த்தோட இதுதான் இந்த எல். டி பார்த்தீங்கன்னா டென்ஷன், எம் பார்த்தீங்கன்னா அதோட மாஸு. இப்போ வந்து என் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/L ஆர் என்எல்சிக்கல் டு கான்ஸ்டன்ட். என்னும் எல்லும் வந்து கான்ஸ்டண்டாக இருக்கணும். எம் பார்த்தீங்கன்னா மாஸ் பெர் யூனிட் லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங், இதோட மாஸ் தான் அவங்க சொல்கிறாங்க. மொதல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபோக் ஃப்ரீக்வன்சி, ஃபோக் இதில் தான் அதோட வந்து ஃப்ரீக்வன்சி நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஃப்ரீக்வன்சி ஃபோக் தான் எடுத்து நம்ம வந்து மெஷர் பண்ணணும். இது வந்து ஹேமர், இதை வச்சு தான் நம்ம வந்து அது ஸ்ட்ரைக் பண்ணுறப்ப அது டென்ஷன் ஆகுது நம்ம வந்து பார்க்க முடியும். இப்போ நம்மளுக்கு வந்து இது மெஷர் பண்ண வந்து மொத்தம் 6 ஃபோர்க் தேவை. இந்த 6 ஃபோர்க் வந்து அசனிங் ஆர்டரில் மொதல் வந்து அடுக்கி வச்சிடலாம். ஒன்று வந்து 256 இருக்குது, இன்னொன்று வந்து 288, 320, அப்புறமேட்டு இது வந்து இதை இங்கே கொடுத்துருப்பாங்க 384, இது வந்து 426, இது வந்து பார்த்திங்கன்னா 512. இந்த மாதிரி வந்து 6 ஸ்டேர்னிங் ஃபோர்க் வந்து நம்ம அசனிங் ஆர்டரில் நம்ம வந்து அடுக்கி வச்சுட்டோம். இப்போ வந்து அப்சர்வேஷனுக்காக ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எடுத்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இந்த அசனிங் இது இந்த ஃபோர்க் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறப்ப இந்த எட்ஜஸில் வந்து ஸ்ட்ரைக் பண்ணி வைக்கணும். நம்ம வந்து இந்த விட்ஜஸ் வந்து நம்ம 30 கரெக்டாக இந்த சென்டர் இதோட பிளேட் சென்டர் பாயிண்டில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி 30 வச்சுக்கணும். இதுவும் அது மாதிரி சென்டர் பாயிண்ட் வச்சு அப்போ தான் மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து இப்போ இது வந்து பெர்மனெண்ட்டாக அங்கேயே இருக்கும். நம்ம வந்து இந்த மெஷர்மெண்ட் இது மட்டும் தான் நம்ம மாற்றணும், இதை மாற்றக்கூடாது. இது வந்து கான்ஸ்டன்ட் இங்கே தான் இருக்கணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு பண்ண போது நம்ம எட்ஜஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்ணி அங்கே வைக்கணும். அங்கே வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. இங்கே வந்து வைப்ரேட் ஆகணும். இங்கே வைப்ரேட் ஆகலனால ஒரு சென்டிமீட்டர் வந்து நாங்கள் வந்து தெளிவிக்கிறோம். இப்போ வந்து 41 வச்சுருக்கேன். 41 ஒரு சேஞ்சஸ் இல்லை, அதனால் இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு சென்டிமீட்டர் தள்ளிக்கிறேன். இதுலேயும் சேஞ்சஸ் இல்லை, இந்த ஸ்ட்ரைக்லேயும் சேஞ்சஸ் இல்லை. அதனால் வந்து நம்ம சேஞ்சஸ் வந்து வர நம்ம வந்து கூடிக்கிட்டே போகணும். அது வந்து வைப்ரேட் ஆகி கீழே விழுகிற வரைக்கும் நம்ம வந்து சேஞ்சஸ் வந்து மாற்றிக்கிட்டே தான் இருக்கணும். அதனால் சேஞ்சஸ் ஆளுக்கு ஒரு இது நான் வைக்க போகிறேன். நான் வந்து 52 வச்சுருக்கேன். 52 வச்சது லைட்டாக ஒரு வைப்ரேஷன் மட்டும் ஆகுது, லைட்டாக வைப்ரேட் மட்டும் இந்த பேப்பரோட ரீச் ஆகும். இதுக்கு முன்னாடி பண்ண 3 தினையும் வராத வைப்ரேஷன் இப்போ வந்து கொஞ்சம் நகர்த்தி முடிச்சோடனே லைட்டாக வைப்ரேட் ஆகும். இன்னும் நம்ம கொஞ்சம் இது தள்ளிக்கிட்டே போனால் வைப்ரேட் ஆகும். இப்போ நான் இன்னும் 1 சென்டிமீட்டர் தள்ளி வைக்கிறேன். 53 வைக்கிறேன். 53 லைட்டாக தான் வைப்ரேட் ஆகுது, அதனால் இன்னும் 1 சென்டிமீட்டர் தள்ளி வச்சு 54 வைக்கிறேன். 54 லைட்டாக தான் வைப்ரேட் ஆகுது, அதனால் 1 சென்டிமீட்டர் தள்ளி 55 வைக்கிறேன். 55 வந்து அதை விட கொஞ்சம் நல்ல வைப்ரேஷனாகவே இருக்குது. 56 வைக்கிறேன்.
56ல பார்த்தீங்கன்னா வைப்ரேட் ஆகி கீழே விழுந்துருச்சு. நான் இன்னொரு தடவை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க, ஒரு தடவை ஒரு மேலே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா 56லேயே கரெக்டாக வந்து அது வைப்ரேட் ஆகி அது வந்து கீழே விழுந்துருச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த லைன் 56க்கு நேராக வந்திருக்கணும், அது வந்து 56 ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி முடிஞ்சிருச்சு. ஃப்ரீக்வன்சி அது முடிஞ்சோடனே வந்து நம்ம ரீடிங் எடுத்துடலாம். ஈக்குவல் டு MG எழுதுறோம். இப்போ நம்ம எம் வந்து அப்போ அங்கே காமிச்சோம், அந்த மாஸ் வந்து நம்ம வந்து 2.5 kg, அதாவது 2.5 kg வந்து நம்ம கொடுத்துருந்தோம். அந்த 2 kg அந்த மாஸ் தான் நம்ம வந்து இங்கே எழுத போகிறோம். 2.5 × g பார்த்தீங்கன்னா 9.8. இந்த ரெண்டுமே நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 24.5 N வரும். இப்போ நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் டேர்னிங் ஃபோக், இது நம்ம வந்து எதை வச்சு நம்ம பண்ணோம், அதாவது எந்த ஃப்ரீக்வன்சி வச்சு பண்ணோன்றதே நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம வந்து எடுத்தது வந்து 256, இந்த ஃப்ரீக்வன்சி தான் நம்ம பண்ணோம். 256 ஃப்ரீக்வன்சி. இப்போ வந்து அதை நம்ம எழுதிடலாம். இங்கே 256 வச்சு பண்ணோம். இப்போ வந்து ரீசன்ட் லென்த்து, அதாவது எந்த லென்த்தில் வந்து அது வந்து வைப்ரேட் ஆச்சுன்னு பார்க்கணும். நம்மளுக்கு வந்து எங்கே இருக்குன்னா 56. இப்போ நம்ம இங்கே 30 வச்சுருக்கோம். 30லேருந்து அந்த 56 வந்து நம்ம மைனஸ் பண்ணால் 26, அதான் வந்து ரீசன்ட் லென்த். அந்த லென்த் வந்து இங்கே எழுதிடலாம். இப்போ இதே மாதிரி வந்து செகண்ட் ஃப்ரீக்வன்சியை பார்க்கலாம். செகண்ட் ஃப்ரீக்வன்சி இங்கே பார்த்தீங்கன்னா 288. இந்த ஃப்ரீக்வன்சி வச்சு நம்ம வந்து இப்போ ட்ரை பண்ண போகிறோம். ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம எடுத்ததுக்கு முன்னாடி வந்து இது வந்து கூடி இருக்குது, அதனால் வந்து ரேசனட், அதாவது இந்த லென்த் வந்து குறையும். எவ்வளோ எவ்வளோ கூடுதோ இந்த ஃப்ரீக்வன்சி அவ்வளோ வந்து இந்த லென்த் குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ நான் வந்து இதை ஸ்ட்ரைக் பண்ணுறப்ப அதை குறைச்சிக்கிட்டே தான் நம்ம வரணும். அது வந்து கொஞ்சம் வைப்ரேட் ஆகுது. இப்போ நம்ம வந்து 1 cm குறைக்கலாம். இது வந்து கொஞ்சம் வைப்ரேட் ஆகுது. நம்ம வந்து கொஞ்சம் வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருந்தோம், மில்லிமீட்டராக போகிறீங்க. வைப்ரேட் ஆகாத பட்சத்துக்கு வந்து நம்ம 1 cm அப்படி குறைச்சிக்கிட்டே போகலாம். இப்போ வைப்ரேட் ஆகுது, அதனால் வந்து நான் மில்லிமீட்டராக குறைக்கிறேன். இப்போ 54லேருந்து 54.1 அந்த மில்லிமீட்டராக நான் குறைச்சிக்கிட்டு வரேன். பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் கொஞ்சம் கூடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேட் ஆகி அது வந்து கீழே விழுந்துருச்சு. இதுதான் வந்து செகண்டோட இது ஃப்ரீக்வன்சியோட லென்த்து, ரெசனன்ட் லென்த். இப்போ வந்து ஃப்ரீக்வன்சி பண்ண மாதிரி அப்யூஷன் எழுந்துடலாம். இதோட ரெசனன்ட் லென்த் பார்த்தீங்கன்னா எதில் வந்திருக்குன்னா 54.3 வந்திருக்கு. கரெக்டாக அந்த லைன் வந்து 3 வந்திருக்கு, 54.3 வந்திருக்கு. நம்ம வந்து அப்சர்வேஷனில் வந்து இது வந்து 30 இருக்குது, இது 30லேருந்து 54.3, இது வந்து ரெண்டு மைனஸ் பண்ணோம்னா 24.3 வரும். இப்போ வந்து நம்ம இதை வச்சு பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 288, இந்த ஃப்ரீக்வன்சி தான் நம்ம யூஸ் பண்ணி அந்த ரெசனன்ட் லென்த் கண்டுபிடிச்சிருக்கனால ஃப்ரீக்வன்சி ஆஃப் டேர்னிங் ஃபோர்க்கில் வந்து 288 எழுதிட்டு நம்மளுக்கு கிடைச்ச ரீசனன்ட் லென்த் அதை வந்து நம்ம எழுதிடணும். 24.3 நம்மளுக்கு கிடைச்சிருச்சுக்கு. இதே மாதிரி தான் நமக்கு வந்து எல்லாத்துக்கும் பண்ணிட்டு வரணும். இப்போ நான் ரெண்டு தான் எக்ஸாம்பிள் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி வந்து மிச்ச நாலதும் வந்து நம்ம பண்ணிகிட்டே வந்துடலாம். நாலுதுலேயும் வந்து எல்லாமே வந்து கூட கூட இருக்கும். இப்போ 200, 300, 400 அந்த மாதிரி 500 வரைக்கும் இருக்குது. இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே வந்துடலாம். நம்ம அது பண்ண வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். இந்த இது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், இது வந்து நம்மளுக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ வந்து 55 இருந்தது இது 54 வந்திருக்கு. அதே மாதிரி வந்து 50, 40 அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். நான் அந்த ஃப்ரீக்வன்சி கூட கூட இது வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ நான் வந்து இப்போ 6 ரீடிங்கையும் எடுத்து எழுதிட்டேன். இப்போ வந்து 6 ரீடிங் எழுதிட்டேன். இப்போ இதுவும் இதுவும் மல்டிப்ளை பண்ணி வந்து NL, அதாவது இங்கே வந்தால் தான் NL வந்து எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அது வந்து சோனோமீட்டர், அது வந்து ஃபஸ்ட்டு லா. ஃபஸ்ட்டு லா கொடுத்து NL வந்து கான்ஸ்டன்ட். இந்த ரெண்டுமே வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி வர்றது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ 256 × 26 இந்த ரெண்டும் வந்து கான்ஸ்டன்ட். இப்போ வந்து 26 வந்து சென்டிமீட்டராக இருக்குது. நம்ம வந்து மில்லிமீட்டராக மாற்றி வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். மீட்டராக மாற்றி மல்டிப்ளை பண்ணணும், சாரி மில்லிமீட்டர் இல்லை, நம்ம மீட்டராக மாற்றி மல்டிப்ளை பண்ணால் ரெண்டுமே வந்து கான்ஸ்டண்ட்டாக வரும். அது வந்து நம்ம ரீடிங் எடுத்தோம். அந்த ரீடிங்கான கால்குலேஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். கால்குலேஷன் வந்து மொதல் வந்து NL இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், இதான் வந்து இதோட கான்செப்ட். இப்போ ஃபஸ்ட்டுங்க வந்து N வந்து 256, L வந்து 26 இருந்துச்சு. எல் வந்து 26 இருக்குது. இப்போ நம்ம வந்து NL இது வந்து மல்டிப்ளை பண்ணும்போது எல்லை வந்து நம்ம மீட்டராக மாற்றணும்.
இங்கே சென்டிமீட்டர் இருக்கிறத மீட்டராக மாற்றணும். அதனால் வந்து என் எல் சிக்கல் டு 26 × 10⁻². நம்ம மீட்டராக மாற்றும் போது 0.26 வரும். இந்த மாதிரி வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணால் 66.56. இதே மாதிரி வந்து இதோட 6 ஃப்ரீக்குவன்சியை நம்ம மல்டிப்ளை பண்ணிடணும். மல்டிப்ளை பண்ணி முடித்தோடனே நம்மளுக்கு வந்து ஆவரேஜ் ஆஃப் என்எல், என்எலோட ஆவரேஜ் வந்து நம்ம பண்ணணும். அது வந்து எப்படின்னா இருக்கிற 6 ஃப்ரீக்குவன்சியும் ஆட் பண்ணிட்டு 6 டிவைட் பண்ணோம்னா 397.21 டிவைட் பண்ணிட்டு வர்ற ஆன்சர் வந்து 60.20 Hz மீட்டர். ஹெர்ட்ஸ் வந்து என் மீட்டர் எதுக்கானதுனால் லென்த் ஆனது வந்து நம்மளுக்கு மீட்டர்னு வரும். இப்போ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். மொதல் வந்து கிராஃப், மொதல் கிராஃப் பார்த்திங்கன்னா ரிலேஷன் பிட்வீன் ஃப்ரீக்குவன்சி அண்ட் லென்த். ஃப்ரீக்குவன்சிக்கும் லென்த்துக்கான கிராஃப் தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்மளுக்கு வந்து எக்ஸசி ஒய் ஆக்சிஸ், எக்ஸசிஸில் வந்து நம்மளுக்கு 200, 300 அந்த மாதிரி இருக்கலாம். நான் 100 எடுத்திருக்கேன், 50 கூட எடுத்துக்கலாம். 100 எக்ஸசிஸ் 100 Hz எடுத்திருக்கேன். ஒய் ஆக்சிஸ் பார்த்திங்கன்னா 26, 12, 15 அந்த மாதிரிலாம் வந்திருக்கனால நான் வந்து 5 சென்டிமீட்டராக எடுத்திருக்கேன். இப்போ வந்து 256, எல் வந்து 26. இங்கே வந்து 256 பார்த்துட்டு 26 எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அது வந்து மெர்ஜ் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாமே பண்ணி ஆர்க் மாதிரி பேரனாமல் கொண்டு வந்துடணும். ஆர்க் மாதிரி கொண்டு வந்துடணும். இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னா இந்த மாதிரி ஆர்க் மாதிரி இது வரும். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக வரும். அதாவது கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா ஆர்க் மாதிரி வரும். இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக வரும். இது வந்து ஃப்ரீக்குவன்சி லென்த்துக்கானது. ஃப்ரீக்குவன்சி அண்ட் லென்த் இது ஓகேவா. இப்போ வந்து ரெண்டாவது கிராஃப் பார்க்க போகிறோம். ரிலேஷன் பிட்வீன் ஃப்ரீக்குவன்சி அண்ட் இன்வர்ஸ் ஆஃப் லென்த்து. லென்த் வந்து நம்ம இன்வர்ஸ் பண்ணுறோம். இங்கே இருக்குது பாருங்கள், என் இங்கே இருக்குது. என் வந்து எக்ஸாசிஸு, என் நம்மளுக்கு எல் வந்து வந்து இன்வர்ஸ் ஆஃப் லென்த்தும் கொடுத்துருக்கனால எல் வந்து இன்வர்ஸ் பண்ணுறோம். இன்வர்ஸ் பண்ணுறப்ப 1/Lன்னு வரும். எல்லை இன்வர்ஸ் பண்ணி இங்கே எழுதியிருக்கோம். இப்போ கிராஃபில் பார்த்தீங்கன்னா எக்ஸாசிஸ் வந்து 100 எடுத்திருக்கேன். இதே மாதிரி 100 Hz எடுத்திருக்கோம். நம்மளுக்கு எல், அதாவது எல் இன்வர்ஸ் எவ்வளோ வந்துன்னா 1 மீட்டர் இன்வர்ஸ் எடுத்திருக்கோம். 1 மீட்டராக எடுத்திருக்கோம். ஏன்னா இங்கே 3, 4, 5, 6, 7 இந்த மாதிரி வந்திருக்கனால நம்ம 1 மீட்டராக எடுக்கிறோம். இதே மாதிரி நம்ம வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். 2, 5, 6, 3.85 இருக்கிறனால 3.85 × 256 இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டே வந்தால் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இருந்தால் ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். அதனால் ஸ்ட்ரெயிட் லைன் கிடச்சிருச்சு இதுக்கு. இதுதான் இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இது வந்து எல்எல் சிக்கட்டும் கான்ஸ்டண்டாக இருக்கனால நம்மளுக்கு ஆர் கிடைக்குது. இப்போ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்ச ஆவரேஜ் ஆஃப் என்எல், அதாவது ப்ராடக்ட் ஆஃப் என்எல்ஸ் கான்ஸ்டன்ட், என்எல் வந்து கான்ஸ்டன்ட். அது வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு, நம்மளுக்கு ஆவரேஜ் எவ்வளோ கிடச்சிருக்குன்றதை இங்கே வந்து நம்ம எழுதிக்கணும். ஹெர்ட்ஸ் மீட்டர் போட்டு எழுதணும். இதுதான் வந்து மெயின். ஏன்னா ஹெர்ட்ஸ் வந்து நம்மளோட ஃப்ரீக்குவன்சி வந்து ஹெர்ட்ஸாக எடுத்துக்கிறோம், மீட்டர் வந்து எல்லாம் எடுத்துக்கிறோம். அதனால் வந்து ஹெர்ட்ஸ் மீட்டர் கண்டிப்பாக போடணும்.